ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரோட்டுக்கடை சென்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வெள்ளைப்பட்டாணி வாங்கிக்கோங்க கடையில். வாங்கிட்டு வந்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து ஊற வச்சுட்டு, ஊற வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து இதை நல்லா கழுவிட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. குக்கர் மூடி போட்டு 5 விசில் விடுங்க. 5 விசில் இல்லைனா 6 விசில், எவ்வளோ விசில் விட்டாலும் அது ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு. அதனால் ஒரு 6-7 விசில் கூட விட்டுருங்க. விட்டு எடுத்துகிட்டு பட்டாணியை நல்லா இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்படி மசிகிற அளவுக்கு, மசுக்குனா அப்படி மசிகிற அளவுக்கு வேக வச்சு 7 விசில் விட்டேன் நான். 7 விசிலுக்கே இந்த அளவு தான் வெந்திருக்கு. நல்லா வெந்துருச்சு, பரவாயில்ல. இப்படி தான் இருக்கணும். இந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இதில் ஒரு கப்பு வந்து, ஒரு ஆளாக்கு வந்து நான் பட்டாணி போட்டிருக்கேன். இந்த ஒரு ஆளாக்கு பட்டாணிக்கு ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பெரிய பூண்டு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு 3 தக்காளி, இதெல்லாம் ஒன்றா போட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். கடாய் அடுப்பில் வச்சு காஞ்ச உடனே நல்லா 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் நம்ம வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை போட்டுக்கணும். பேஸ்ட்டு போட்டுட்டு தக்காளி வெங்காயம் பேஸ்ட் நல்லா இந்த அளவுக்கு கொதிக்கும் போது நான் வந்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், இது கரம் மசாலா 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், இது 3 போட்டு உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கேன். தேவைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கிண்டிக்கலாம். வேக வச்சுருக்க சென்னாவை கொஞ்சம் எடுத்து நல்லா மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. பாதி சென்னாவை எடுத்து கொஞ்சம் திக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் இப்போ இங்கே இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச சுண்டல் எடுத்து கொட்டிடலாம். அப்படியே அந்த தண்ணியோடே சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி அரைக்கு ஆனால் கெட்டி ஆயிரும், நல்லா திக்காயிடும். கொதிச்சு வரும்போது நமக்கு திக்காயிடும். அப்படியே நம்ம இதையும் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிறது இந்த மாதிரி திக்கு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நல்லா திக்காயிடுச்சு பாருங்க. இப்போ வந்து கொஞ்சம் சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சாட் மசாலா, லெமன் ஜூஸ் 1/2 லெமன் புழிஞ்சு 1/2 லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஊற்றிட்டு ரெடி ஆயிடுச்சு. சென்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இது கொதிக்கிற கேப்பில் 2 கேரட்டு, 1 பெரிய வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக மேலே போடுறதுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரோட்டு கடை சென்னா வீட்லேயே சூப்பராக செஞ்சிட்டோம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கேரட் கொஞ்சம் போட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுட்டு கான் கொஞ்சம் பொறிச்சு வச்சுருக்கேன், அந்த கானையும் போட்டு சாப்பிட்டா சூப்பராக ரோட்டு கடை ஸ்டைலில் ஒரு சூப்பரான ஒரு சென்னா ரெடி ஆயிரும். ஒரு சண்டேஸில் வீட்டில் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான். சென்னா மட்டும் வாங்கினா போதும், சென்னா பட்டாணி மட்டும் வாங்கினா போதும். மற்ற எல்லாம் வீட்டில் இருக்கிறத வச்சு சீக்கிரமே ரெடி பண்ணிடலாம். சூப்பராக ஒரு சென்னா மசாலா ரெடி.